தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு வாழ்த்துக்கள். இப்பொழுது டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வுகள் நடக்கக்கூடிய காலகட்டமாக இருப்பதனால அவர்களுக்கு உதவக்கூடிய வகையில் இந்திய வரலாற்றிலிருந்து சில தகவல்களை கொடுத்துள்ளோம். இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள், உங்கள் நண்பர்களும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஒருவேளை போட்டித் தேர்வில் எழுதக்கூடிய உங்கள் நண்பராக இருந்தாங்கன்னாக்கா அவங்களுக்கு பயனுடையதாக இருக்கும். முதலாவதாக பார்க்க போவது சிந்து சமவெளி பற்றிய சில தகவல்கள். சிந்து சமவெளி அகழ்வாராய்ச்சி மேற்கொள்ளப்பட்ட ஆண்டு 1921. மனித இனம் முதன் முதலில் தோன்றியதாக கருதப்படும் இடம் லெமூரியா. 7 நதிகள் பாயும் நிலத்தின் பெயர் சப்தசிந்து. இந்திய அகழ்வாராய்ச்சி துறையின் தந்தை அலெக்சாண்டர் கன்னிங்காம். இந்திய நாகரிகத்தின் தொடக்க காலம் சிந்து சமவெளி நாகரிகம். சிந்து சமவெளி மக்களுக்கு தெரியாத உலோகம் இரும்பு. சிந்துவெளி மக்களின் எழுத்து முறை சித்திர எழுத்து முறை. சிந்து சமவெளி எழுத்துகளுக்கு பிக்டோகிராஃப் என்று பெயர். எழுதும் முறை வளமிருந்து இடமாகவும், இரண்டாவது வரியை இடமிருந்து வளமாகவும் எழுதினார்கள். உலகத்திலேயே சிந்து சமவெளியில்தான் பருத்தி முதன் முதலாக பயிரிடப்பட்டது. பருத்திக்கு கிரேக்க மொழியில் சிந்தோன் என்று பெயர். சிந்து சமவெளி மக்கள் பலவிதமான சின்னங்களை வியாபாரத்திற்கு பயன்படுத்தினர். சிந்து சமவெளி மக்கள் விளையாட்டுப் பொருட்கள் செய்ய சுடுமண் பயன்படுத்தியுள்ளனர். சிந்து சமவெளி மக்கள் அறியாத விலங்கு குதிரை. சிந்து சமவெளி முத்திரைகள் 10 வகையான வடிவங்களில் கிடைத்துள்ளதாக தகவல் தெரிவிக்கின்றன. அகழ்வாராய்ச்சியில் கிடைத்த மிகவும் பெரிதாக எழுதப்பட்ட எழுத்தினுடைய நீளம் 37 சென்டிமீட்டர். ஹரப்பாவிற்கும் மொஹஞ்சதாரோவிற்கும் இடையே உள்ள தூரம் 400 மைல். மக்கள் ஓய்வு நேரத்தில் சதுரங்கம் விளையாடியுள்ளனர். இசை, நடனம், கோழிச்சண்டை, காளை சண்டை போன்றவையும் நடைபெற்றுள்ளது. சிந்து சமவெளி கிணறுகள் 65 அடி ஆழத்துடன் இருந்துள்ளன. மஞ்சிட்டி என்ற நீர்ப்பூண்டு வகையை பயன்படுத்தி சிந்து சமவெளி மக்கள் துணிகளுக்கு சிவப்பு நிறத்தை ஏற்றியிருக்கிறார்கள். குழந்தைகள் விளையாட சக்கரம் கொண்ட பொம்மைகள், குட்டி வண்டியில் பொருத்தப்பட்ட பொம்மைகள் கிடைத்துள்ளன. அடுத்ததாக நம்ம பார்க்க இருப்பது ஹரப்பா நாகரிகம் சம்பந்தமான சில தகவல்கள். ஹரப்பா நாகரிகத்தின் கால வரையறை கிமு 3250 முதல் கிமு 2750 வரை. ஹரப்பா ராவி நதிக்கரையின் மேல் மாண்ட்கோமரி மாவட்டத்தில் அமைந்துள்ளது. ஹரப்பா நகரத்தை கண்டுபிடித்தவர் ராய் பகதூர் தயாராம் சஹானி. வருடம் 1921. ஹரப்பா நகர நாகரிகம் எந்த காலத்தை சேர்ந்தது? செம்புக்கற்காலம். ஹரப்பா என்ற சொல்லின் பொருள் புதையோண்ட நகரம். ஹரப்பா நாகரிகம் எந்த நாகரிகம்? நகர நாகரிகம். ஹரப்பா மக்களின் முக்கிய கடவுள் பசுபதி, அதாவது சிவன். டெரக்கோட்டா என்பது சுடு மண்பாண்டம். இதில் மிகப்பெரிய தானிய களஞ்சியங்கள் 6 உள்ளன. இது 71 மீட்டர் நீளமும் 23 மீட்டர் அகலமும் கொண்டது. இம்மக்கள் எருதுகளை வணங்கினர், பருத்தி பயிரிட்டனர். ஹரப்பா பண்பாட்டின் மிகச்சிறந்த கண்டுபிடிப்பு முத்திரைகள் ஆகும். முத்திரைகளில் காளையின் உருவங்களும் பிற விலங்குகளின் உருவங்களும் காணப்படுகின்றன. வியாபாரத்திற்கு இவர்கள் முத்திரைகளை பயன்படுத்தியுள்ளனர். முக்கிய உணவு கோதுமை மற்றும் பார்லி. ஹரப்பாவில் வெண்கல அளவுகோல் கண்டறியப்பட்டுள்ளது. அடுத்ததாக நம்ம பார்க்க இருப்பது மொஹஞ்சதாரோ பற்றிய சில தகவல்கள். மொஹஞ்சதாரோவை கண்டுபிடித்தவர் பானர்ஜி. 1922 வருடம். மொஹஞ்சதாரோ என்னும் சிந்தி மொழி சொல்லின் பொருள் இடுகாட்டு மேடு. சிறப்பான கழிவு நீர் வெளியேற்ற வசதியும் இருந்திருக்கிறது. கால்வாய்கள், சுண்ணாம்பு கலவை, சுண்ணாம்புக்கல் மற்றும் ஜிப்சம் போன்றவற்றை கொண்டு உருவாக்கப்பட்டுள்ளன. மொஹஞ்சதாராவில் பெரிய குளம், அதாவது குளியல் குளம் ஒன்று உள்ளது. இது 8 மீட்டர் நீளமும் 7.01 மீட்டர் அகலமும் 2.4 மீட்டர் ஆழமும் கொண்டது. ஆடை மாற்றும் அறை காணப்பட்டது. இக்குளத்தில் நீர் வருவதற்கு செங்கல்லாலான குழாய்கள் உள்ளன. நீருக்குள் செல்ல அகலமான படிகட்டுகளும் இருந்தன. நகரங்கள் 2 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. மேல்பகுதி அல்லது சிட்டாடல் மற்றும் கீழ்ப்பகுதி. மேல்பகுதியில் பொது கட்டிடங்கள், தானிய கிடங்குகள், முக்கிய வழிபாட்டு தலங்கள் மற்றும் சமய கட்டிடங்கள் உள்ளன. கீழ்ப்பகுதி மக்கள் வாழ்வதற்கு பயன்படுத்தப்பட்டுள்ளன. கோதுமை, பார்லி,
கேழ்வரகு, பட்டாணி, எள், கடுகு, அரிசி அதாவது லோத்தல், பருத்தி, பேரிச்சம்பழம், தர்பூசணி மற்றும் பிற பயன்படுத்தப்பட்டுள்ளன. மரத்தாலான கலப்பைகள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. ஆயுதங்கள் பெரும்பாலும் தாமிரம் மற்றும் வெண்கலத்தால் செய்யப்பட்டுள்ளன. வெண்கலத்தை உருவாக்க ராஜஸ்தானில் கேத்ரி மற்றும் பலுச்சிஸ்தான் ஆகியவற்றில் தாமிரமும் ஆப்கானிஸ்தானிலிருந்து தகரம் பெறப்பட்டுள்ளன. ஆடைகளில் அதிகமாக ஆபரணங்கள் தங்கம், வெள்ளி, தந்தம் மற்றும் தாமிரம் பயன்படுத்தப்பட்டுள்ளன. மண்பாண்டம் செய்யும் சக்கரம் பயன்பாட்டில் இருந்திருக்கிறது. மண்பாண்டங்கள் சிவப்பு மற்றும் கருப்பு நிறத்தில் இருந்திருக்கின்றன. தாயக்கட்டை விளையாட்டு விளையாடியுள்ளனர். மொஹஞ்சதாராவில் நடனமாடும் மங்கையின் வெண்கல உருவம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. அறுவடைக்காக அரிவாள் போன்ற கருவிகள் பயன்படுத்தினார்கள். இவை பெரும்பாலும் கற்களாலும் வெண்கலத்தாலும் செய்யப்பட்டிருந்தன. அன்றைய கால முத்திரைகளிலும் ஓவியங்களிலும் காளை மாடுகளின் உருவம் முக்கிய இடம் பெறுகிறது. ஆடுகள், யானைகள், ஒட்டகங்கள், கழுதைகள், நாய்கள், பூனைகள் ஆகியவை வளர்க்கப்பட்டுள்ளன. ஆட்டு இறைச்சியை உணவாக உட்கொண்டுள்ளனர். அதனுடைய ரோமம் குளிர்கால உடைகளின் மூலப்பொருளாக இருந்திருக்கிறது. வீட்டு காவலுக்கு நாய்கள், தானியங்களை சூறையாடும் எலிகளை அழிக்க பூனைகள் வளர்க்கப்பட்டன. முக்கிய உணவுகளாக சொல்லப்படுவது கோதுமை, பார்லி, தினை, பால், மாட்டு இறைச்சி, ஆட்டு இறைச்சி, மீன். முக்கிய தொழில்கள் என்னவென்று பார்ப்போம். விவசாயம், வேட்டையாடுதல், மீன் பிடித்தல். எருமையை ஒரு மனிதன் வேட்டையாடும் முத்திரை சின்னங்களும் கிடைத்துள்ளன. இன்னும் பல முத்திரைகளில் மீன், படகுகள், வலை ஆகிய உருவங்கள் பதிக்கப்பட்டுள்ளன. உயர் மட்டத்தினர் மட்டுமே பருத்தி ஆடைகள் அணிந்தனர். எளிய மக்கள் சணல் கம்பளி ஆடைகளை பயன்படுத்தினார்கள். மொஹஞ்சதாராவின் மிகப்பெரிய கட்டட அமைப்பு தானிய களஞ்சியமாகும். இது 150 அடி நீளமும் 50 அடி அகலமும் கொண்டது. சமூக கூடமும் மாடி கட்டிடமும் காணப்படுகின்றன. அடுத்ததாக காளிபங்கன் பற்றிய சில தகவல்களை பார்ப்போம். இது ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ளது. காளிபங்கன் சரஸ்வதி நதிக்கரையில் காக்ரா மீது அமைந்துள்ளது. மேலும் உழவு தொழில் இங்கு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது லோத்தல் பற்றிய சில தகவல்கள். எஸ்ஆர் ராவ் என்பவரால் 1957 கண்டுபிடிக்கப்பட்டது. குஜராத் மாநிலத்தில் அகமதாபாத் மாநிலத்தில் உள்ளது. இது சிந்து சமவெளி நாகரிகத்தின் வாணிக துறைமுக நகரமாக விளங்கியிருக்கிறது. இது பாக்குவார் நதிக்கரையின் மீது அமைந்துள்ளது. இது வெளிநாட்டுடன் தொடர்புடையது. இது மனிதனால் உருவாக்கப்பட்டது. இந்நாகரிகம் ஆரியர் வருகை அல்லது ஆற்று வெள்ளத்தால் அழிந்திருக்கக்கூடும் என்றும் சொல்லப்படுகிறது. அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது ரூப்பர். இது பஞ்சாப் மாநிலத்தில் உள்ளது. ஹரப்பா அல்லது அதற்கு முந்தைய காலத்தை சார்ந்தது. 1953 ஒய்டி சர்மா என்பவரால் அகழ்வாராய்ச்சி செய்யப்பட்டது. திட்டமிட்ட நகர அமைப்பை கொண்டது. பெரிய பகுதிகள் சாலைகளால் அமைக்கப்பட்டன. குறிப்பிட்ட இடைவெளிகளில் காணப்பட்ட தெருவிளக்கு தூண்கள் தெருவிளக்கு அமைப்பை காட்டுகின்றன. இந்த தகவல் அனைத்தும் TNPSC போன்ற போட்டித் தேர்வுகள் எழுதக்கூடிய சகோதரர்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த தகவலை உங்கள் நண்பர்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இதன் மூலமாக அவர்கள் பயனடையலாம். மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு நம்மோடு இணைந்திருங்கள். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.